1966 ఐ థింక్ బాలమల్లిక శాసనకు పల్లె రాగనార పల్లె ఈ తోటి రాగతల అన్న రాశారు అది ఏన మూడు తోడి సెలెక్ట్ పని నేను కేపల్ ఐర్కం అదికి నా అది సోరే ఇప్పుడు మొదలే సోరే ది స్టైల్స్ நிமிஷம் ராகம் பாடினது கேட்டோம் ஆனா அண்ணா வந்து நாலு நிமிஷம் தான் வாசிச்சிருக்கா நாலு நிமிஷத்துல அந்த ஒன்பது நிமிஷத்தோட அகட்டி கொண்டு வந்தா பார்க்கலாம் அவரோடு இண்டிவிஜுவல் அவரோடும் சங்கதி அவ பாடின சங்கதியும் சேர்த்து இன்கார்பரேட் பண்ணி அண்ணா நாலு நிமிஷம் தான் வாசிச்சிருக்கா இந்த கம்ப்யூட்டர் சைஸ் வரல இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேருக்கு வாசிச்சது இருக்கு இட்ஸ் ஆல் டைம் கிரேட் சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அனுபவிச்சோம்ல ஒரு ஆசை ரசிகன் தானா வித்வான் பண்ணேன் தெரியுமா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே என்னோட ஹிஸ்டரி சொன்னா என்னோட ஆறு வயசுலேருந்தே குடும்பத்தில் எனக்கு பழக்கம் எங்கள் அண்ணா சரி நாங்கள் எங்கள் ஃபேமிலி என்டையர் ஃபேமிலியே ஃபேன்ஸ் ஆஃப் லால்குடி ஜெயராமன் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஒரு டைம் மிஷினில் உட்கார வச்சு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கர்நாடக அரியக்குடி செம்பங்குடி ஆலத்தூர் சகோதரர்கள் மதுரை மணிகர் இவா கச்சேரியெல்லாம் நேரடியாக கேட்குற எஃபெக்டை கொடுத்த டிவி ரமணி டிவி வாசன் தோரணம் கட்டி மற்ற நலபாகம் அதாவது சமையல் செய்திட விற்பனர்கள் இருப்பார்கள் ஆனால் அவளுக்கு ஜிலேபி வழிய வராது அது ஒரு தனி கலை கலர் ஏற்ற கேசரி பவுடர் ஜாஸ்தியாச்சுன்னா கசந்து போகும் குறைஞ்சு போனால் சோபிக்காது அந்த லாபகம் அடடா ரேட்டில் போட்டு பிழிய ஆரம்பிச்சான்னா ஆவரணம் போல அமையும் ஒரு ஆவரத்தனம் முடிஞ்சு அந்த ஒரு சுழற்ற சுழற்றச்ச அப்படியே நமக்கு ஒரு சங்கதி வந்து விழும் அந்த அழகு பார்த்தால் தான் புரியும் லால்குடியின் வாசிப்பு இந்த வகையைச் சேர்ந்தது தான் ராகத்தின் எசன்ஸை அப்படியே பிழிந்து விடுகிறார் அவரது நாட்டை குறிஞ்சி ஒன்றே போதும் ஒரு இசை காவியம் ஒரு பிசிலடிக்க வேண்டுமே எதுவும் இருக்காது அடிக்கொருதரும் அதோட ஆதார சுருதியை அந்த பிரயோகத்தை ரசிகர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பார் அது மட்டுமல்ல அந்த அஷ்டவாரத்தின் மீது மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் கட்டிவிடுவார் லால்குடியின் வேலைப்பாட்டில் சில வர்ணங்கள் வண்ண ஓவியமாய் தொடங்குகின்றன இவரது ஒரே ஒரு வர்ணத்தை ஏதாவது ஒரு வர்ணத்தையும் தில்லானாவையும் பாடம் செய்து விட்டால் போதும் அந்த ராகத்திலோ அந்த வர்ணத்திலோ காணப்பட்டுள்ள தாள பின்னல்கள் முதற்கொண்டு அந்த பாடம் பயிலும் அந்த மாணவனுக்கு தரோவாக விடும் அவனும் நிபுணனாகி விடுவான் பாடம் செய்தவன் கூடிய விரைவில் ஒரு இசை மேலையாகவே வருவான் இப்படி சொன்னவர் பிரபல இசை விமர்சகர் சுப்புடு லால்குடிக்கு வில்பவரும் ஜாஸ்தி சொல்பவரும் ஜாஸ்தி ஜெயராமங்கிற பெயருக்கு ஏற்றபடி சதா சர்வ காலமும் வெல்லும் வயலனுமாகத்தான் இருப்பார் இவர் குறுக்க பாஞ்சு வாசிச்சு பாடல் வாழ்க்கை இடைஞ்சலே பண்ண மாட்டார் இவரது வில்லோடு விரலும் பேசும் இவர் பாடுறாரா வாசிக்கிறாரான்னு சில சமயம் நமக்கே சந்தேகம் வந்துடும் சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் நேரடி சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் இவரது கொள்ளு தாத்தா பல்லவி ராமையர் அவர்களின் பெரும் முயற்சியினால்தான் லால்குடி கஷேத்திரத்துக்கு எழுந்தருளை சத்குரு தியாகராஜ சுவாமிகள் நமக்கு லால்குடி பஞ்சரத்னங்கிற பொக்கிஷத்தை கவனம் பண்ணினார் சந்திர சூர்யால் இருக்கும் வரை ஜெயராமனின் புகழ் கீர்த்தி எல்லாம் நினைத்து நிற்கும் இப்படி சொன்னவர் சங்கீத கலாநிதி செம்மங்குடி ஸ்ரீனிவாசகர் ஸ்ருதி சுத்தம் நயத்தோடு கலந்த லயம் ஜீவகலை ததும்பும் மென்மையான வாசிப்பு அதுதான் லால்குடி வயலினை வயலினாக மட்டும் வாசிப்பார் அவுட்வான சங்கதிகள்லாம் போட்டு அந்தன் பல்டி அடித்து ஆகாசத்தில் தாவி குதித்து குட்டிகரணம் போட்டு வயலினையும் துன்புறுத்தி நம்மையும் இம்சிக்க மாட்டார் போஷித்து வாசிப்பதில் கைதேர்ந்தவர் ராஜ கம்பீரத்துடன் அபூர்வ மந்தகாசத்துடன் அமைதியாக வாசிக்கும் இவரது வாசிப்பை கேட்டால் வயலின் வழியாக இவர் பாடுகின்றாரோ என்று சந்தேகம் வரக்கூடும் அந்த அளவுக்கு ஒரு மென்மையான வாசிப்பு
நாள்கொடியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அந்த சூரியனுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுவது மாதிரி என்றார் சங்கீத மேதை மகாராஜபுரம் சந்தானம். Your music took me to heavens. இப்படி சொன்னவர் வயலின் இசை மேதை எகுதி மினியன். Don't take success to your head and failure to your heart. என்று அடிக்கடி லால்குடிக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாராம் தந்தையும் குருவுமான ஸ்ரீ வி ஆர் ராஜகோபாலையர். லால்குடி முதல் முறையாக வெளிநாடு சென்ற முன் இதே கிருஷ்ணகான சபாவில் நடந்த ஒரு விழாவில் இந்தியாவிலிருந்து கலப்படம் இல்லாத ஒரு பொருள் முதல் முறையாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாகுது என்றார் ராஜாஜி. லால்குடி அவர்களின் தில்லானா மிகவும் பிரபலமானது. நானும் நிறைய வாசித்திருக்கிறேன். அவரை தில்லானா சக்கரவர்த்தி என்றே தாராளமாக அழைக்கலாம் என்றார் இசைப்பேரறிஞர் ராமகிரி வெங்கடகிருஷ்ணன். ராமா நீ சமானம் எவரும் என்று பாடினார் சத்குரு ஸ்ரீ தியாகராஜர். ஜெயராமா வயலினில் உனக்கு சமானம் எவரும் என்று அந்த ராகராஜனை வாழ்த்த வருகிறார் நம் லால்குடி மியூசிக் ஃபோரத்தின் கன்வீனர் ஸ்ரீ ஆர் தியாக. இப்போ வெங்கட்ராமன் சொன்னது போல் கில்டிங் த லிலி என்று சொல்வார்கள், பெயிண்டிங் த ரோஸ் என்று சொல்வார்கள், அதற்போல ஆகும். அவருடைய சங்கீதமே அதை பற்றி பேசுவோம் புகழ்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வார்கள். ப்ரொஃபஸர் ராமநாதனும் சுஜாதா அவர்களும் அதை பற்றி பேசுவார்கள். ஒரு இரண்டு நாள் சிம்போசியத்தை நடத்தினார்கள். அதில் ப்ரொஃபஸர் பெரிய மகா வித்வானான டிஆர் சுப்பிரமணியம் அவர்கள் பங்கேற்று கொண்டு இசையின் பல பரிமாணங்களை சீர்தூக்கி ஆராய்ந்து பேசிவிட்டு கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லி முடித்தார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் லால்குடி இஸ் தி மியூசிஷியன் ஆஃப் தி செஞ்சுரி என்று சொல்லி முடித்தார். லால்குடி சார் அவர்களுக்கு மியூசிக் அகாடமிக்கு அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு பெரிய விழாவை நடத்தினார்கள். அப்பொழுது விழாவிற்கு வந்திருந்த பரூர் எம்எஸ் அனந்தராமன் அவர்கள் வந்து ஒரு மாலையை லால்குடி சாருக்கு அணிவித்து வயதில் சின்னவராக இருந்தாலும் அவருக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்லி உணர்ச்சி பொங்க அவர்தான் தி கிரேட்டஸ்ட் வயலினிஸ்ட் இன் தி வேர்ல்ட் என்று பெரிதாக ஒரு அனுமதி மேடையிலிருந்து நகர்ந்தார். இது இரண்டுமே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் தான். அளவில் அவரை பற்றி எனக்கு தெரிந்த ஒன்று ரெண்டு விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடையது ஒரு வெரி டிசிப்ளின்டு லைஃப். நமக்கு ஜீனியஸ் என்றாலே கொஞ்சம் வக்கரங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். புகையிலை, வெற்றிலை மாற்று பழக்கம் மினிமம் அந்த அளவாவது இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். லால்குடி சாருக்கு எதுவுமே கிடையாது. அது மியூசிக் தான் அவருடைய பர்சனா. மேத்தமெட்டிஷியன்ஸை பற்றி சொல்வார்கள், போன நூற்றாண்டில் மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன் பால் எரடோஸ் என்பதை பற்றி எழுதும்போது எக்கானமிஸ்டில் எழுதியிருந்தார்கள். அவருக்கு மேத்தமெட்டிக்ஸை தவிர லைஃபில் வேறு எதுவும் இருந்தது கிடையாது. ஒரு ஊரில் போய் இறங்கினவுடன் அவருக்கு நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதுவார், I have reached Belgrade. Let us take the theta function. அடுத்த லெட்டர் அடுத்த சென்டென்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் இறங்கி மேத்தமெட்டிக்ஸில் முடித்து ரிகார்ட்ஸ் ஃபார் எட்ரோஸ்